காலை 10 மணிக்கு அதிமுக முதல்வர் வேட்பாளர் குறித்த அறிவிப்பை முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் கூட்டாக செய்தியாளர் சந்திப்பில் அறிவிக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இது தொடர்பான கூடுதல் தகவல் நம்முடைய செய்தியாளர் நந்தினியிடம் கேட்கலாம். வணக்கம் நந்தினி, தற்பொழுது அதிமுக முதலமைச்சர் வேட்பாளர் குறித்த அறிவிப்பு இன்னும் சற்று நேரத்தில் வெளியாக உள்ளதாக அண்மை செய்தி வெளியாகியுள்ளது. இந்நிலையில் அங்கு தலைமை கழகத்தில் என்னென்ன நடைபெற்று வருகின்றன, யார் யாரெல்லாம் தற்போது வந்துள்ளார்கள், இது குறித்த கள தகவல்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் ராம்குமார். அதிமுகவின் முதலமைச்சர் வேட்பாளர் யார் என்ற ஒரு சர்ச்சை தொடர்ச்சியாக எழுந்த வண்ணமே இருக்கின்ற நிலையில் அதற்கு முடிவு செய்யக்கூடிய வகையில் இன்னும் சற்று நேரத்தில் அதிமுகவின் முதலமைச்சர் வேட்பாளர் தொடர்பாகவும் 11 பேர் அடங்கிய வழிகாட்டுதல் குழு தொடர்பாகவும் இன்னும் சற்று நேரத்தில் அறிவிப்பானது. அதிமுகவின் ஒருங்கிணைப்பாளரும் தமிழக துணை முதலமைச்சருமான பன்னீர்செல்வம் இந்த அறிவிப்பை இன்னும் சற்று நேரத்தில் வெளியிட்டார். அதாவது அதிமுகவை பொறுத்தவரையில் சட்டமன்ற தேர்தல் அதிமுக தலைமை அலுவலகத்திலிருந்து வெளியாகி இருக்கிறது. மேலும் அதிமுக தலைமை அலுவலக
பக்கம் இருக்கக்கூடிய ராயப்பேட்டை அவை சமூகம் சாலை முழுவதுமாக போலீசார் தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டிருக்கிறார். சுமார் 500 மேற்பட்ட போலீசார் இங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார். அதே போன்று இந்த சாலையின் முகத்தில் இருந்தே பல்வேறு கட்ட பேனர்களும் வைக்கப்பட்டிருக்கிறார். அதாவது இபிஎஸ் ஓபிஎஸ் தலைமையிலான கூட்டணி அமைப்போம் முன்னிலையில் தேர்தலை சந்திப்போம் உள்ளிட்ட பேனர்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் ஒரு பக்கம் துணை முதலமைச்சரின் ஆதரவாளர்கள் தலைவா தலைமை ஏற்கவா எனவும் ஒரு பேனர்கள் வைக்கப்பட்டிருக்கின்றன. கடந்த செயற்குழு கூட்டத்தை பொறுத்தவரையில் இபிஎஸ்ஐ காட்டிலும் ஓபிஎஸ்ஸுக்கு ஆதரவானது அதிக அளவில் காணப்பட்டது. எனவே இந்த நிலையில் இன்று நடைபெறக்கூடிய இந்த முக்கிய ஆலோசனை கூட்டத்தில் அதிமுகவின் இணை ஒருங்கிணைப்பாளருக்கு ஆதரவாக பல்வேறு கட்ட பேனர்களும் பல்வேறு கட்ட வாசகர்கள் அடங்கிய பேனர்களும் இங்கு பதாகைகளும் என்று தொண்டர்கள் அவரை வரவேற்க உற்சாக வரவேற்பு அளிப்பதற்காக காத்திருக்கின்றனர். அது மட்டுமல்லாமல் அதிமுக தலைமை அலுவலகம் அமைந்திருக்கக்கூடிய அந்த முகப்பை பொறுத்தவரையில் முழுவதுமாக வாழை மரங்கள் கட்டப்பட்டு அந்த முகத்தில் அதிமுகவின் ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் வரவேற்கக்கூடிய வகையில் அந்த பேனர்களும் அமைக்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக தொண்டர்கள் அனைவரும் இன்னும் இங்கு வருகை தர தொடங்கியிருக்கிறார். அதே போன்று அதிமுகவின் முக்கிய நிர்வாகிகள் அமைச்சர்களும் அதிமுக வழிகாட்டு